ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ஒரு மக் கேக். இந்த கேக் பார்த்தோன்னே உங்களுக்கு மைதா, முட்டை, ஜீனி அதுதான் ஞாபகம் வரும். மைதா, முட்டை, ஜீனி, ஓவன், கோதுமை மாவு எதுவுமே கிடையாது. ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி இன்றைக்கி இந்த கேக் செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த கேக்கில் போடுற மாவு என்னங்கிறத நான் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு போட்டுக்குவோம். ஏன்னா நான் இதை ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன்னா, இது வந்து உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். இதில் இவ்வளோ சூப்பராக ஒரு கேக்காக இதோட அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன மாவுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக லைட்டாக புளிச்சிருந்தால் போதும். ரொம்ப புளிச்ச தயிரும் வேணாம், அதுக்குன்னா ரொம்ப புளிக்காமையும் வேணாம். கொஞ்சமாக வினிகர் போட்டிருக்கேன். வினிகர் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை அதுவும் சேர்த்துக்குவோம். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் தேவையில்லை, பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது என்ன மாவுன்னு ஆல்ரெடி பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் அவுட்புட் காமிச்சிட்டு தான் சொல்வேன். இப்போ ஒரு பெரிய கடாயில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மக்கேக்கு மக்கு ஃபுல்லாக கேக் வைக்காதீங்க. அது கொஞ்சம் பஃப்பாகி வெளியில் வரும், அது கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும்னா மக்கு வந்து ஒரு 1/4 மக் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டூத்பிக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காது, நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பஃபாகி வந்திருக்கும். அப்படி வந்துச்சுனாவே நீங்கள் செஞ்ச கேக் கரெக்டுன்னு அர்த்தம். இந்த கேக் எந்த மாவில் செஞ்சதுன்னா ராகி மாவில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அப்படியே சாக்லேட் கேக் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ராகி மாவு போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது கேக்கு. நான் இந்த கேக்கை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மாதிரி